Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா chicken 65 recipe வந்து நாம வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எமிட்டமி ஆர்த்தியோட ரெசிபி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடிய chicken 65 recipe. அவங்க வந்து நல்ல ஜூசியா டெண்டரா வந்து எப்படி chicken வந்து ஃப்ரை பண்றது chicken 65 பண்றதுங்கறத ஒரு வீடியோல காமிச்சிருந்தாங்க அவங்களோட vlogல. அது பார்த்தப்போ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபரண்டாவே இருந்துச்சு. சோ அத எனக்கு ட்ரை பண்ண போறேன். சோ நம்ம வந்து இதுல வந்து நம்ம நார்மலா பண்ற chicken 65 கூட வந்து ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் தான் கூட வந்து ஆட் பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போறோம். அதுதான் அவங்க வந்து அடிஷனலா ஆட் பண்ணி வந்து இந்த ரெசிபிக்கு வந்து பண்ணிருந்தாங்க. பாக்கி வந்து நம்ம நார்மலா பண்ற மாரினேஷன் தான் எல்லாமே. பட் அவங்க வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃபரண்டாவே இருந்துச்சு. அத ட்ரை பண்ணலாம்னு தான் இன்னைக்கு இந்த ரெசிபி. நான் பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். போன்லெஸ் தான். அண்ட் இது கூடவே சிக்கன் லிவரையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினீகர் வந்து சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினீகர் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே உப்பு தேவைக்கு சேர்த்துக்க போகிறோம். உப்பு தேவைக்கு தக்கன உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் 65 சொல்றப்பவே அதுல வந்து நல்ல லெமன் ஜூஸ் வந்து நல்லாவே இருக்கணும். அப்பதான் அது வந்து நல்ல டெண்டரா ஜூசியா வந்து வரும். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்கனுக்கு நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். அப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் டிஃப்ரெண்ட். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். நம்ம கேக் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடர் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான திக்கான தயிர், அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி ஹங்கர்ட் ரெசிபி வந்து போட்டிருப்போம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஹங்கர்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறோம் இந்த சிக்கன் பீசஸில். இந்த மசாலா அப்புறமா இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேரணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் அளவுக்கு கூட மேரினேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மினிமமாக 1 hour இந்த மேரினேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊற வைக்கணும். நல்லா வந்து இந்த மசாலாவை வந்து புரட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பீசஸ்லையும் நல்லா அந்த மசாலா கூட்டாகிற அளவுக்கு மசாலா வந்து புரட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து நான் வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். ஒரு முட்டை வந்து இதை உடச்சி முட்டையையும் இது கூடவே கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட இந்த முட்டையும் நல்லா வந்து வெல்கம்பைன் ஆகிடட்டும். இவ்வளவுதான். இந்த முட்டையும் சேர்த்துட்டு ஸோ தட் அந்த மசாலா வந்து கூட்டாகி இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த முட்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மணி நேரம் அளவுக்குனா ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஊற விட்டுடலாம். இல்லை ஓவர் நைட் இல்லைன்னா 3-4 மணி நேரம் வரைக்கும் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பீஸஸும் கம்ப்ளீட்டாக வந்து மசாலாலேயே கூட்டாக இருக்கணும். இது நல்லா வந்து ஊறிடட்டும்.
நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 மணில இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இத வந்து அப்படியே மரினேட் ஆக விட்டுற போறேன். அதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நாம வந்து ஃப்ரை பண்ற முன்னாடி சேர்த்துப்போம். அது என்னன்னுங்கறது நான் ஃப்ரை பண்ற முன்னாடி உங்களுக்கு சேக்கறப்ப காமிக்கிறேன். இத இப்போ வந்து அப்படியே மரினேட் பண்றதுக்கு விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிக்கனை ஒரு 2 மணி நேரம் நல்லாயே ஊற வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அது வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா கோட்டிங் எல்லாமே நல்லா வந்து மசாலா கோட்டிங் மேல இந்த மாவு வந்து mix ஆகற அளவுக்கு பண்ணிக்கலாம். இது வந்து just before fry தான் பண்ணனும். நீங்க fry பண்றதுக்கு முன்னாடி just வந்து இந்த மாவு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லா chicken pieces மேலயும் இந்த மாவு வந்து கம்ப்ளீட்டா வந்து கோட் ஆயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு மீடியம் ஸ்பூன் ஆட்டு, அதாவது ரொம்ப ஹீட்டா எடுக்காம லெவல் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, இல்ல ஹீட் டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இவ்வளவுதான். இப்போ ஆயில் நல்லா வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம். ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதும் இந்த ஒரு பீசஸா சேர்த்துட்டு கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு பீசஸா எடுத்துட்டு இந்த ஆயில்ல வந்து சேர்த்துக்கலாம். ஆயில்ல சேர்க்கிறப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹைல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸையுமே உள்ள சேர்த்துட்டேன். ஒரு 1 to 1.5 நிமிஷம் ஒரு சைடு குக் ஆனா கரெக்டா இருக்கும். ஒரு 1 to 1.5 மினிட்ஸுக்கு நாம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சேர்த்துருக்க மாவு கோட்டிங் வந்து சம்டைம்ஸ் பிரிஞ்சிடும். அதனால ஒரு 1 to 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல ஆயிருக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதா எந்த மாவுமே பிரியலை, பர்ஃபெக்டாக கோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கணும். அந்த அளவுக்கு நாம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அதோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கி நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து வச்சிடலாம். நீங்கள் ஓவர் குக் பண்ணீங்கன்னா, அதாவது ரொம்ப நேரம் ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா அந்த ஜூசி டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு 4 to 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். போன்லெஸ் பீசஸுங்கிறப்போ 3 to 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரியே இங்கே பாக்கி இருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த சிக்கன் 65 மயனஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காம இந்த சிக்கன் 65 உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா நான் எமிடம்மி ஆர்த்தி அக்காவுடைய ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதில் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துட்டு குக் பண்ணேன். பேக்கிங் சோடா சேர்க்காதீங்க, பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு குக் பண்ணுங்க. செம்ம சாஃப்ட் அண்ட் செம்ம ஜூஸியாக வந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு வீடியோஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். ஆல்சோ நம்மளை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நாம் ஆக்டிவாக தான் இருக்கும். And that's it friends, சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனதர் ஒன் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.
பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.